அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்க கோரிக்கை. கடந்த 10 ஆண்டு காலமாக 10,000-க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பகுதி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாகவே வந்து அரசிடம் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, பணி நிரந்தரம் கோரி. திமுக ஆட்சி மட்டுமே இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அரசிடம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, பணி நிரந்தரம் கோரி. இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் வால்பாறையில் மட்டும் கிடையாது, அந்தந்த மாவட்ட வாரியாகவும் வந்து அரசிடம் வந்து ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. வால்பாறையில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியதாவது, வால்பாறை மலைப்பகுதியில் செயல்படும் நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறோம். மாதத்தில் 12 நாட்கள் மட்டுமே வேலை என்பதால் தற்போது 10,000 ஊதியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த வால்பாறை மலைப்பகுதியில் குறைந்த ஊதியத்தில் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரியும் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இவ்வாறு மனுவில் தெரிவித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அதுக்கு உண்டான ஒரு அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு வந்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அது அரசு இதுக்கு உண்டான ஜியோ வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதுவரையும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.